இது வரைக்கும் எங்கள் பிரிட்டன் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே எங்கள் சேனல் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க எனது ராஜா தலைமறைவா ஆச்சரியமா இருக்கே வழக்கம் போல பாஜக தன் வேலையை காட்ட விட்டது வந்ததும் வராததுமாக ரவுண்டு கட்டி ஏர்போர்ட்டிலேயே கைது செய்ய எச் ராஜா என்ன திருமுருகன் காந்தியா அல்லது ஓவர் நைட்டில் ஓடி போய் கைது செய்ய எச் ராஜா என்ன மன்சூர் அலிகானா பாஜகவின் அபிமானி என்ற ஒரே காரணத்திற்காகவே சேகர் இதுவரை காப்பாற்றப்பட்டு வரும்போது கட்சியின் தேசிய செயலாளர் எச் ராஜாவை உடனடியாக கைது செய்ய முடியுமா என்ன நம் கண்ணெதிரிலேயே நடமாடியும் விழாக்களில் செல்ஃபி எடுத்தவர் தான் சேகர் ஆனாலும் என்ன செய்ய முடிந்தது தமிழக போலீசால் ஆனால் அவர் பேசியிருந்தது பெண் பத்திரிகையாளர்களை பற்றித்தான் ஆனால் ராஜா பேசியதோ நீதித்துறையை பற்றி நேற்று மாலையிலிருந்து ராஜாவை காணோம் என்று சொல்கிறார்கள் அவரை பிடிக்க தனிப்படையும் செல்கிறதாம் கட்சியை வளர்க்கிறேன் என்ற பெயரில் இவ்வளவு காலம் வாய் தொடுக்குத்தனம் செய்தவர் மாயமானது அதிசயமாகவும் அதிர்ச்சியாகவும் விந்தையாகவும் இருக்கிறது இவ்வளவு காலம் பாஜக என்ற போர்வையிலேயே கெத்து காட்டிவிட்டு இப்போது தலைமறைவு என்பது எச் ராஜாவுக்கு பொருந்தவே இல்லை எல்லாவற்றிற்கும் சவால் விட்டவரா தலைமறைவாக இருக்கிறார் என்று ஆச்சரியமாக உள்ளது ஒருவேளை பாஜகவை சேர்ந்தவர்களின் யுக்தி இதுதானோ பேசுவதெல்லாம் பேசிவிட்டு பிறகு அது நான் இல்லை என்று சொல்வது மீறி பஞ்சாயத்து உச்சகட்டத்துக்கு போனால் மாயமாகி மறைந்து செல்வது இதெல்லாம் ஒரு தேசிய கட்சிக்கு அசிங்கமாக தெரியவில்லையா ஸ்காட்லாந்து போலீசுக்கு அடுத்தபடியான தமிழ்நாடு போலீஸ்காரர்கள் எப்போது ராஜாவை கண்டுபிடித்து கைது செய்வது உண்மையிலேயே ராஜா கைது செய்யப்படுவாரா என தெரியவில்லை இப்படி ஒரு தலைவர் நீதித்துறையை அசிங்கப்படுத்தி பேசிவிட்டு தலைமையகமும் ஆகியிருப்பதற்கு பாஜக சார்பில் ஒரு கண்டனமும் இதுவரை காணும் தமிழிசை சம்பந்தமே இல்லாமல் ஸ்டாலினுக்கு சவால் விட்டு கொண்டிருக்கிறார் ஒரு தலைவர் தலைமறைவு மற்றொரு தலைவர் சவால் விடுவது என்றால் ஏதாவது பொருத்தமாக உள்ளதா பதினெட்டு வழக்கில் தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி வழங்கிய தீர்ப்பு குறித்து அமமுக ஆதரவாளர் தங்கத்தமிழ்ச்செல்வன் கடுமையாக விமர்சித்திருந்தார் இப்படி அவர் விமர்சித்தது குறித்து இரண்டு வழக்கறிஞர்கள் சென்னை ஐகோர்ட்டில் கவனத்துக்கு கொண்டு சென்றனர் இதையடுத்து தங்கத்தமிழ்செல்வன் சம்பந்தமாக சொன்ன புகார் குறித்து உத்தரவிடப்பட்டு பின்னர் நீதிமன்ற அவமதிப்பு புகார் அடிப்படையில் தங்கத்தமிழ்ச்செல்வனுக்கு சம்மன் அனுப்பி நேரில் வரவழைக்கப்பட்டார் அதற்கு நேரில் வந்து மன்னிப்பு கோரியும் இன்னும் முழுமையான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனினும் இதே நீதிமன்றம் வழக்கறிஞர் தரப்பில் இது நடவடிக்கையில் இறங்கிவிட்டார்கள் இனிதான் மற்ற தரப்பு எதிர்ப்பு குறித்து தெரிய வரும் சட்டம் ஒழுங்கு அடித்தட்டு மக்களுக்கு தான் பொரிந்து போய் கொண்டிருக்கிறது என்பதுதான் விசித்திர வேதனையான உண்மை நைந்து போய் பொத்தலாகி கொண்டிருக்கிறதோ என்ற அச்சம் பொதுமக்களுக்கு எழ துவங்கிவிட்டது அதனால் தான் குறிப்பிட்ட சமுதாயத்தினர்கள் என்றுமே தண்டிக்கப்படுவதில்லையோ அப்படியே தண்டிக்கப்பட்டாலும் அது ஒரு சில மணித்துளிகள் தானே என்ற எண்ணமும் கூடவே எழுகிறது தங்க தமிழ்செல்வனுக்கு எடுத்த நடவடிக்கையை எச் ராஜாவுக்கும் உடனடியாக எடுக்க வேண்டும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை கதறி கொண்டு வீதியில் வந்து முறையிடும் நிலையில் உள்ளபோது பாசிச சக்திகளின் பிடியில் உள்ள எச் ராஜாவுக்கு உயர்நீதிமன்றம் சரியான பாடத்தை இந்த முறையாவது கற்பிக்க வேண்டும் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி